என்று செல்லுமே, நான் சொல்வதை கேள். இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள். நான் சொல்லும்படி உனக்கு நிச்சயமாக நடக்கும். தங்கமே, எனக்கு ஒரு வருத்தம் உண்மை. என்ன தெரியுமா? ஏன் முயற்சி செய்ய யோசிக்கிறாய்? நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? நான் முயற்சி செய்து தோற்றுவிட்டால் என் மனம் தாங்காது. என்னால் அதை தாங்கக்கூடிய சக்தியும் எனக்கு கிடையாது. செயலில் இறங்குவதற்காக எனக்கு தகுதியும் கிடையாது. நான் ஒரு செயலில் இறங்கி அதில் ஏதாவது நஷ்டமாகி விட்டது என்றாலும் அதை தாங்கும் சக்தி எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிடையாது. அதனால் இப்படியே நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்கிறாய். ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றும் உனக்கு ஆசை உள்ளது. அதற்காக நான் சொல்கிறேன். ஒன்று முழுமையாக கே. உனக்கு ஒரு சிறு கதை சொல்கிறேன். கேள். இதிலிருந்து எல்லாம் உனக்கு புரியும். ஒரு அரசன் போட்டி ஒன்றை ஆரம்பித்தான். கோட்டை கதவை கையால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டில் ஒரு பாதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் தோற்றுபவனின் கையை வெட்டப்படும். மக்கள் பல வண்ணமாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒருவர் இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கை வெட்டப்படுவார்கள் என்று சொன்னார்கள். உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். அவன் சொன்னான், ஐயென்றால் நானும் ஒரு அரசன். தோற்றால் கைதானே போகும், உயிர் இல்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம், கதவு சற்றென்று திறந்துவிட்டது. ஏனென்றால் கோட்டை கதவுக்கு தாப்பல் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. கதையிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் அம்மா? முயற்சி செய்ய வேண்டும். எதையும் எதிர்பார்க்காதே. உன்னால் முடியும் என்று முயற்சி செய்ய வேண்டும். வெற்றியே உன் பக்கம் இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி தான் அமையும். இந்த சாய் சொல்கிறேன், வெற்றி உனக்கானது என்று. இன்னும் நம்பிக்கை வராமல் இன்னும் அமர்ந்து கொண்டே இருந்தால் வெற்றி தானாக வராது. நீதான் வெற்றியை தேடி செல்ல வேண்டும். எல்லாரும் தடைப்படுவார்கள் தான். உனக்கு இது வேண்டாம் என்று தடங்கள் சொல்வார்கள் தான். ஆனால் எதையும் நீ பொருட்படுத்தாமல் என்னால் முடியும். நான் எனக்கு முயற்சி செய்யும் வரை நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். என்னால் முயற்சி செய்ய முடியும் என்று சொல்லி நீ செய்து பார். எல்லாம் உன்வசமாகும். உன்னை யார் தடங்கள் செய்தார்களோ அவர்கள் வாயை மூடுவார்கள். முயற்சி செய்யாமலே இருந்தால் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது இந்த கதையை கேட்டு நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய். ஒன்றுமில்லை என்று யோசிக்காதே. எல்லாம் உன்னிடம் உள்ளதோ. உன்னுடைய முயற்சி தான் இப்பொழுது தேவையாக இருக்கிறதோ. முயற்சி செய், எல்லாம் உனக்கு நன்றாக அமையும். உனக்கு நான் இருக்கிறேன். என்னை விட உனக்கு வேறு என்ன வேண்டும் செல்? உனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் என்று தடைகள் போடுபவர்கள் உன் வாழ்க்கை முழுவதும் வரப்போகிறார்களா என்று யோசி. உன் வாழ்க்கை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் தங்கமே. அதாவது எனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்று நினைக்காதே. உன் வாழ்க்கைக்கு நீயே துணை. நீ முயற்சியுடன் செய், எல்லா விஷயமும் நன்றாக இருக்கும். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. தைரியமாக இரு, எல்லாம் நல்லதாகவே அமையும். தைரியமாக இரு, உன் கூடவே எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.